வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்க? வீட்டு தோட்டம் பார்க்க பார்க்க. கேட்டுக்குள்ளே அப்படியே கேட்டை திறந்து உள்ளே போனேன். லெஃப்ட் சைடு பார்த்தா ஃபஸ்ட்டு பிளான்ட்டே பார்த்திங்கன்னா மெக்சிகன் மெண்ட், அதாவது கற்பூரவள்ளி. சளிக்கு சாப்பிட்லாம், சளி பிடிச்சின்னு எடுத்து ஒன்று எடுத்து கற்பூருக்குன்னு தின்னோன்னா சளி போயிடும். அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா முள்செடி வீட்டில், ஆனால் அதுக்கு பேர் அகாவேன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாதுங்க, குத்துச்சுன்னு வைங்க. அவ்வளோதான், மூணு செடி இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் சக்கரைப்பழம்னு, அப்போ வந்தால் தான் தெரியும். அது கீழே அப்படியே பார்த்திங்கன்னா யூபோர்பியா பிளான்ட், இது ஒரு பூச்செடி. பூச்செடின்னு தான் நினைப்பீங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அதை பாருங்கள், நல்லா பாருங்கள், முள் எவ்வளோ முள் இருக்குது. குத்துச்சுன்னா அப்படியே பூனை நெக மாட்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா. அப்படியே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பெரிய இலை, இந்த பேர் கலாடியம் பைக் கலர், நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட், பார்க்க ஸ்னேக் கட்டவே இருக்கா. இதை வச்சா பாம்பு வராதுன்னு வாங்க, அதனால் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹேரோ ஹெட், இந்த செடி பேர். அது பக்கத்தில் நம்ம மணி பிளான்ட், இதுக்கு முன்னாடி இதை விட பெருசாக இருந்துச்சு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இது வந்து வெட்டினதுக்கப்புறம் வளர்ந்ததுங்க. மூணு ரோ போகுது, அடுத்து டிசம்பருக்குள்ள நாலாவது ரோ வந்துடும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போமோக்ரானட் பிளான்ட், மாதுளை செடி, வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் பூ பூக்கில். அதே அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எப்போ கிரேப்ஸ் சாப்பிட போகிறதா தெரியல. This is great plant. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பப்பாளி செடி இருக்குது. அந்த கடைசியில் இருக்குது முத்தின செடி. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த நம்ம அந்த பைக் கலர், அது கீழே பார்த்தீங்கன்னா பர்பிள் பாட், இது ஒரு செடி. நல்லா பரவி இருக்கும், வெட்டிட்டோம், மறுபடியும் இதுலேருந்து அப்படியே கிளைகள் வரும். அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம ரோஸ் செடி, பூ பூத்து அப்படியே காஞ்சிருக்கு, யாரும் பறிக்க மாட்டோம் வீட்டில், அப்படியே இருந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோகேஸ் பிளான்ட்டாட்ட, இதுவும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு பார்க்க. நல்ல பெரிய பெரிய இலை விட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்க. பப்பாளி மரம், இதுதாங்க பெரிய மரம். அது கீழே பார்த்தீங்கன்னா அது அந்த ஹேரோ ஹெட் பிளான்ட்டு, இதுதாங்க அந்த பழைய பப்பாளி மரம். இதுலேயே நாங்கள் ஒரு 20-30 பழத்துக்கு மேலே சாப்பிட்ருப்போம், ஆனால் இன்னுமே பழம் விட்டுட்டு இருக்கு, ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது, இவ்வளோ வீட்டுக்கு இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரோட்டான், இது பேர் குச்சி, ஒரு மாதிரி குச்சி செடி, பூவெல்லாம் வராது, இலதான் அழகாக இருக்குது பார்க்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் பாம், தென்னை மரம் மாட்டேன் பட் எல்லாம் காய்க்காது, அந்த லுக்கில் வரும் இது. இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க வீட்டுக்கு. அப்படியே வெளியே பார்த்தோன்னா இது காமௌண்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கேட், அந்த குரோட்டான், அந்த மெஜஸ்டிக் பாம், அது இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருட்கள், இது டொமேட்டோ பிளான்ட், தக்காளி செடி, அதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கட்டி கீரை, பசலைக்கீரைன்னு கீரைகள், கீரை வகைகள் அந்த சைடு இருக்கும். அதை மாடு மேய்ஞ்சக்கூடாதுங்க, இதெல்லாம் வேலி. அது பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் தக்காளி செடிலாம் இருக்கும். அப்படியே வாரத்துக்கு 1 கிலோ 2 கிலோ அப்படியே மேக்ஸிமம் கிடச்சிரும், இதை வச்சு ரசம் புழிஞ்சிடலாம். இது ஃபுல்லாக கீரைங்கள் தான். இந்த பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி ஒன்று வருது, பாப்பா வருது.
இது பேக் சைடு, வீட்டுக்கு பேக் சைடு. அதே மாதிரி இங்கேயும் தக்காளி செடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாழை மரம் இருக்கும். இந்த நாலு வாழையில் ஒரு வாழை பச்சை வாழைப்பழம், அதாவது மோரிஸ் அந்த பழம். இதுவும் தக்காளி செடி, நல்ல ஹைட் அந்த தக்காளி செடி. நாலு வாழை, பக்கத்தில் ஒரு பப்பாளி செடி. அவ்வளோதாங்க.